ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் கிரக நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி அந்த ராசியில் இருக்கிற கிரகங்கள் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி மற்றும் மற்ற கிரகங்கள்லாம் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீலியோசென்ட்ரிக்னா நடுவில் சூரியன் இருக்கு, மற்ற கிரகங்கள் சுத்துறதுன்ட்டு. ஆனால் ஜோதிஷம் பிரகாரம் இட் இஸ் ஜியோசென்ட்ரிக் தியரி. ஏன் ஜியோசென்ட்ரிக்னா, எனக்கு அந்த கிரகங்கள் என்ன பண்ண போகிறது, என்ன பலன்களை கொடுக்க போகிறது, இன் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுனால இந்த கிரக நிலவரம் தெரிய வேண்டும். மேஷத்தில் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் கேது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் குரு. இதில் சுக்கிரன் மீன ராசியில் உச்சபலத்தோடு இருக்கிறவர் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதத்தில், தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 3ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷில் 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுறாரு, உச்ச பலத்தை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 9ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்காரு. அவர் கும்பராசியை விட்டு வெளியில் வந்து மீன ராசிக்கு வராரு, அங்கே ஏற்கனவே இருக்கிற குரு பகவானோட இணைகிறாரு. இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மீன ராசியில். இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை தரப்போகிறது, மற்ற கிரகங்கள் என்ன பலாபலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழ் மாத ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். சுபக்ருது வருடம் வைகாசி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்கு இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் மாற்றங்கள் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் மாற்றங்கள் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. இது நல்ல மாற்றமா அப்படின்னு கேட்டால், நல்ல மாற்றம் கிடையாது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறாரு, சுப செலவுகளையும் சேர்த்து கொடுக்க போகிறாரு. குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி மறைஞ்சிருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அவருடைய பார்வை பலம் சாதகமாக இருக்கு. சப்தமஸ்தானத்துக்கு வருகின்ற சுக்கிரன் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுப்பாரு, உங்கள் நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ்னால. களத்திரக்காரகன் களத்திரஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது, கூடவே ராகுவும் சேர்ந்திருக்காரு. அதாவது எப்படின்னா, எரிய நெருப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரி ராகு பெட்ரோலை ஊத்துவாரு. ஆல்ரெடி சுக்கிரன் நெறிஞ்சுருக்காரு. குறிப்பாக யார் கூட பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சந்தேகத்தினால சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் கணவன் மனைவிக்குள் சங்கடங்கள் அதிகரிக்கும், சந்தேகங்கள் அதிகரிக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க, உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உங்கள் கூட இருக்கிற மற்ற நண்பர்கள் காரணமாக இருப்பார்கள். அதனால் எந்த நண்பரின் வார்த்தையும் நம்பாமல் யூ ஷுட் ஹியர் தி வேர்ட்ஸ் ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத். அந்த நபரிடமே கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசிட்டார், உங்கள் பார்ட்னர் அப்படி பேசினார் இப்படி பேசினார்னு சொன்னாங்கன்னா, டைரெக்டாக இவர் சொன்னதை நம்பாமல் டைரெக்டாக உங்கள் பார்ட்னர்கிட்ட போயிட்டு, அப்பா இந்த மாதிரி நீ பேசினியா, ஏன் பேசினா, நான் என்ன தப்பு பண்ணேன், உங்கள் பேரில் தப்பை போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது, அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருந்தாலும், அடுத்தவர்கள் உங்கள் இரண்டு பேர்த்துக்குள்ளார கேம் விளையாடாமல் இருப்பாங்க, நீங்கள் உங்கள் நல்ல நட்பை இழக்காமல் இருப்பீர்கள். இந்த வைகாசி மாதத்தில் மாத ஆரம்பத்தில் சுக்கிரன் செவ்வாய் 3ஆம் தேதி, வைகாசி 3ஆம் தேதி அன்று
மாத ஆரம்பத்தில் சுக்கிரன் வந்து உங்க சப்தமஸ்தானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல இருப்பார் குருவோட சேர்ந்து. அந்த இடத்துக்கு செவ்வாய் வரப்போறாரு. ஆறாம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், குரு ஆகிய மூன்று கிரகங்கள் சேரப்போறாங்க. முக்கியமான நான்கு கிரகங்கள்ல இந்த மூன்று கிரகங்கள் ஒன்னா சேருவதுங்கிறது வந்து உங்களுக்கு கடன்களை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் அதிகரிக்கும், பொருட்கள் வாங்குவீர்கள், பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும், இஎம்ஐ ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இது நல்ல விஷயத்துக்கு நடந்தா பரவாயில்ல, வீடு வாங்குறதுக்கு நீங்க இஎம்ஐ வாங்கினா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற மொபைலை மாத்துறதுக்கே நீங்க இஎம்ஐ மாத்திட்டு இருந்தீங்கன்னா கட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் தான் ஏற்படுமே தவிர லாபங்கள் ஏற்படாது. லாபஸ்தானாதிபதியான சூரியன் எட்டாம் இடத்துல இருக்காரு. எதிரிகள் உங்கள் லாபத்தை சாப்பிட்டு விடுவார்கள், உங்கள் லாபத்தை எதிரிகள் தான் எடுத்துட்டு போறாங்க. அதனால இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் முடிந்தவரை செலவுகளை கட்டுக்குள் வைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், இந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் சனியை விட்டு விலகிறாரு, அதுவே பெரிய பிரச்சனை சால்வ் ஆகுது. பிரச்சனை சால்வ் ஆகுறது மட்டும் இல்ல, குடும்பத்துல அமைதி திரும்புவதற்குண்டான நேரம் வருது. சூரியன் புதன் எட்டாம் இடத்திலேருந்து உங்க இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க. ரிஷபராசிலேருந்து எட்டாம் இடத்திலேருந்து சூரியன் புதன் பாக்குறதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்க குடும்பத்துல சில நியாயமான நடவடிக்கைகள் எடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த நியாயமான நடவடிக்கைகள் மூலமாக தவறான நபர்களை வெளியேற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் ராசிநாதன் சுக்கிரன் ஏழாம் இடத்துக்கு வராரு. May 23 வைகாசி 9 இந்த நாள்லேருந்து ஒரு சின்ன சங்கடம் வரும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா சுற்றி இருக்கிறவங்கள்லாம் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. நீங்கள் செய்யறது அவங்களுக்கு தப்பாக தெரியும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நேர்மை இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம். நேர்மை இல்லை, நியாயம் இல்லை அப்படின்னா யோசிங்க. அதே சமயம் தொழில் செய்கிறவங்க, சொந்த தொழில் செய்கிறவங்க தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலில் பிரச்சனை வராது. ஈவன் பார்ட்னர்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட தொழிலில் பாதிப்பு ஏற்படாது. அதனால் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உழைக்கிறதுக்குண்டான நேரம் இது. உழைப்புக்குண்டான மரியாதையாக உங்களுக்கு பண வரவும் ஏற்படும். இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு. இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் குருவோட சேரப்போறாரு மாச ஆரம்பத்திலேயே. இந்த மாச ஆரம்பத்தில் செவ்வாய் குரு பார்வையில ஆறாம் இடத்துல சேர்றாரு. ஆறாம் இடம்ங்கிறது வந்து மறைவு ஸ்தானமா இருக்கிறது வந்து செவ்வாய்க்கு நல்லதுதான். அதனால உங்களுக்கு பண வரவு ஏற்படும். ஆறாம் இடத்திலேயே 12 இடத்திலேயே செவ்வாய் இருந்தார்னா உங்களுக்கு பண வரவு ஏற்படும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்காரு. ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சேர்ந்திருந்தவர் இந்த மாசம் 3 வைகாசி 3 May 17 அங்கேருந்து பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துக்கு. சனி அந்த இடத்துக்கு சம்பந்தப்படுறதுனால சில தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றங்கள் உங்களுடைய நண்பர்களால் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நண்பர்கள் உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களாக இருந்தால் சிக்கல்கள் அதிகரிக்கும். நீங்க ஆண்களாக இருந்தால் பெண் குழந்தைகளால் உங்களுக்கு சிக்கல்கள் வரும். நீங்க பெண் குழந்தைகளாக இருந்தால் ஆண் மக்களால், ஆண் நண்பர்களால் சிக்கல்கள் வரும். தவறான நட்பு வட்டம் இருந்ததுன்னா அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க. இந்த தவறான நட்பு வட்டத்துல தான் உங்களுக்கு சிக்கல் வரத்துக்கே வாய்ப்பு ஏற்படுது. நம்ம என்ன பண்றோம், படிக்கிறத தவிர மற்ற விஷயம் டைவெர்ட் ஆகிறதுனால சில நண்பர்கள் உங்களை சினிமாவுக்கோ இல்ல வேற ஏதாவது இடத்துக்கோ கூட்டிட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையறதுனால அந்த நண்பர்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதனால முடிந்தவரை இந்த ராசியில பிறந்த குழந்தைகளை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். இத புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், குழந்தைகளை பெற்று விட்டுட்டு அவங்க படிச்சிருவாங்க, அவங்க வளர்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களை நண்பர்களாக இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். பெற்றோர்கள் ஒரு வயது வரைக்கும் தான் பெற்றோர்களாக இருக்கணும், அதுக்கப்புறம் நண்பர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்யணும். அப்படி மாறல அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடைவெளி வளர ஆரம்பிச்சிடும். கவனமா இருந்துக்கோங்க. இந்த ராசியில துலாம் ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு களத்திரக்காரகன் ஏழாம் இடத்துக்கு வராரு. திருமணம் சங்கடத்தை சந்திக்கும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டாலே தடுப்பதற்கு, நிறுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள்.
ஏன் நீங்க யாரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த நபரே அதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. திருமணம் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தடைபடுவதனால் உங்கள் குடும்பத்தில் சங்கடம் கலகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வைகாசி மாசம் உங்களுக்கு திருமணம் யோகமே இல்லை, அதனால கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக அடுத்தவங்களின் திருமணத்திற்காக நீங்கள் உதவி செய்தால் இந்த பாதிப்பு ஓரளவுக்கு குறையும். பிரிவை சந்திக்காது மனஸ்தாபத்தோட நின்று போயிடும். அதை மட்டும் பண்ணுங்க. அடுத்தவங்களுடைய திருமணத்துல போய் நீங்க வேலை பண்ணுங்க. உங்க சொந்தக்காரங்க திருமணம், உங்க நண்பர்கள் திருமணம், அவர்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அந்த வேலை செய்வதனால் உங்களுக்கு களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்துக்கு வருகின்ற களத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறது மட்டுமல்லாமல் எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட்லயோ எதிர்பார்த்த ஊர்லயோ வேலை கிடைக்கும். நீங்க சென்னையில இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஆசை வந்து புனேல வேலை கிடைக்கணும்ட்டு, அது உங்களுக்கு பிராப்தியாகும், சித்திக்கும். நீங்க நாசிக்ல இருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிறது வந்து கல்கட்டால வேலை கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு சித்திக்கும். ஆசைகள் நிறைவேறும் மாதமாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் நன்மதிப்பும் நல்ல பெயரும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான யோகம் இருக்கு. லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனா லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால சமூகத்தில் அந்தஸ்து உயரும். ஆனா அதனால உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு அசோசியேஷன்ல மெம்பரா இருப்பீங்க, திடீர்னு என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க தான் தலைவராக இருக்கணும், நீங்க தான் செக்ரட்டரியா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் நடக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கிட்டு செயல்படணும். அதனால உங்களுக்கு தூக்கம் இருக்காது, சாப்பாடு இருக்காது, வேலை வேலைக்கு சாப்பிட முடியாது, உங்களுடைய பர்சனல் அஃபீஷியல் ஒர்க்கை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகும், அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் கிடையாது. உங்களுக்கு சமூக அந்தஸ்து உயரும் மாதமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே. அதுவும் மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது வைகாசி 20 தேதிக்கு மேலே, வைகாசி 20ங்கிறது வந்து ஜூன் 2 தேதிக்கு மேலே பார்த்தேன்னா உங்களுடைய இம்பார்ட்டன்ஸும் உங்களுடைய மதிப்பும் உயருவதற்குண்டான நேரமாக இருக்கு. அதன் காரணமாக பொறுப்புகள் கூடிண்டே போகிறதுக்கு உண்டான நேரம் இது. உங்க தலைமையில ஒரு குழுவே ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. சோ உங்களுக்கு உண்டான மரியாதை கூடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள், ராசிநாதன் சுக்கிரன் தான் கலைத்துறைக்கும் அதிபதி, தசமஸ்தான அதிபதியான சந்திரன் இந்த மாசம் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது சந்தோஷமா இருப்பீங்க. அஷ்டமஸ்தானமான ரிஷபராசிக்குள்ள வரும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. அது எப்போ அப்படின்ட்டு பார்த்தேன்னா இந்த மாதம் 30 அதாவது மே மாசம் 30-31 ஆகிய நாட்கள் தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 15 தேதிக்குள்ளார அந்த நாட்களில் நீங்க கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்ததான் இந்த துலாம் ராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம். இந்த துலாம் ராசியில் இருக்கிற குறிப்பா வந்து விவசாய நண்பர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன்னா, விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4 இடத்து அதிபதி 5 இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பூர்வீக சொத்தை நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல தைரியமா முயற்சி எடுக்கலாம், அது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பூமிகாரகன் செவ்வாய் 6 இடத்துல மறையறது உங்களுக்கு லாபத்தை தருமே தவிர நஷ்டத்தை தராது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பிறந்த மருத்துவ பிரிவு நண்பர்கள், மருத்துவத்தில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறவங்க, நர்ஸ்ல இருக்கிறவங்க, கம்பவுண்டரா இருக்காங்க, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கு. காரணம் மருத்துவத்துக்கு அதிபதியான செவ்வாய் 6 இடத்துல மறையறதுனால, 6 இடத்துல கிரகங்கள் மறைந்ததுன்னா நல்ல விஷயத்தை தரும், லாபத்தை பெருக்கும், அது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மருத்துவத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரும் மாதமாக இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு சொன்னது போல ஊடகத்துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வரும் வாய்ப்பு இருக்கு.
எதிர்பாலின நண்பர்கள் உங்களுக்கு தவறான போதனைகளை செய்து அதனால அவப்பெயரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள நியாயத்தை மட்டும் அலசி ஆராய வேண்டும். முடிஞ்சதுன்னா அந்த எதிர்பாலின நண்பர்களை ஒரு 10 அடி தள்ளி வச்சுக்கோங்க, கூட சேர்க்காதீங்க. குறிப்பா எதிர்பாலின நண்பர்களுடன் வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது, இல்லாட்டி அவப்பெயர் உங்களை தேடி வரும். இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டான வைகாசி மாத பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். மே 23ஆம் தேதிக்கு மேல ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வராரு. அந்த 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் அவப்பெயர் ஏற்படும். அவப்பெயர் ஏற்படாமல் இருப்பதற்கு சிவபெருமான் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு இன்னொரு வழிபாடும் இருக்கு, விநாயகர் வழிபாடு செய்யணும். விநாயகர் வழிபாடு எந்த விதமான விக்னங்களையும் தகர்த்தெறிவதற்கு அவர் மட்டுமே தலைமையானவர். அந்த தலைமை பண்பு உங்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகர் வழிபாடை சொல்றேன். விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக தடைகள் விலகும். தடைகள் விலகிறதுனால வெற்றிகள் உங்களை தேடி வரும். விநாயகர் மற்றும் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மே மாதம் ஜூன் மாதத்தில் வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அபவாத பெயர்கள் உங்களுக்கு வராமல் இருப்பதற்கு அந்த விநாயகரும் அந்த சிவபெருமானும் உங்களுடன் இருபக்கமும் இரு கரைகளாக இருந்து உங்களை காப்பார்கள், காத்து ரட்சிப்பார்கள் என்பதை சொல்லி உங்களின் சார்பாக அவர்கள் இருவரின் பாதார விந்தங்களில் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.